வணக்கம் நேயர்களே, கடவுளோட டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நம்ம மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றெல்லாம் வர்றது பொது பலன்கள். அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரங்கள் வருதோ, ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான 4ஆம் தேதி 5ல் இருக்கும்போது தாயா சார்ந்த ஊரில் நல்ல லாபங்கள் வருது, நிலப்புறங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ போகிறது வந்து ராகுலேஸ்வரம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் தேதி சந்திரன் வந்து சின்ன சின்ன செலவுகள் வாரத்தின் திங்கள் செவ்வாயில் நிறைய இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான ஒரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். அதுவுமே ரொம்ப நல்ல விஷயந்தான். குடும்பத்திற்காக நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளாலும் இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மனசில் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஸோ தேவையில்லாத சந்தேகங்களை தவிர்த்துக்குங்க. இல்லைனா சந்தேகம் என்னன்றது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு சந்தேகப்பட்டு அதனால் வந்து ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் நல்ல சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப தாயார் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கரன். 5ஆம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் இருப்பவர் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சில பேருக்கு வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய், 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் வந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் வந்து அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்தது. சில பேர் வந்து கொஞ்சம் ஏடாவளமாக பேசுகிறது, நம்ம பேசுவது வந்து சில நேரங்களில் மற்றவங்களை ரொம்ப காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக பேச வேண்டிய ஒரு அவசியங்கள் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள். ஸோ கணவன் மனைவிக்குள்ள சின்ன கூட ஒரு டிவியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்பா சார்ந்த உறவுகளாக வந்து சின்ன ஒரு டென்ஷனோ எமோஷனோ இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, என்னடாது எங்கள் ஊரில் எப்படி இருந்தேன் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் அங்கங்கே அலையதுகள் இது மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க. பட் அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனாலும் கொஞ்சம் வந்து வெளி மாநிலங்கள் வெளியூருக்கெலாம் போகும்போது நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதோ கோபத்தில் வந்து ஏதாச்சும் அவதூறான பேச்சுக்கள் அவதூறான சொல்லலாம் சொல்லிட்டோம்னா அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும். நண்பர்களால் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றது, கொஞ்சம் ஏடாவளம் பேசுறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனம் செய்ய, வாயை மூடி இருக்கவும் வாய்ப்பு, ஏன்னா கொஞ்சம் ஏடாவளம் பேசியும் கொஞ்சம் வலுகரான வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதனால் அவமானங்கள் யாருக்கும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த பொது பலங்கள். இப்போ பார்க்க தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு, தசாபதி பலங்கள் வந்து மீதான லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளாலும் இளைய சகோதர சார்ந்த விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எமோஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீதான கனமாக இருந்து சந்திர தசாபத்தியான சந்திரன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் நல்ல நன்மைகள் நல்ல வெற்றிகள் இருந்துக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தரம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல வேலையில் வளர்ச்சிகள்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சால் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அவமானப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மிதன லக்னமாக இருந்து ராகு தசாபத்தியான ராகு வந்து 10ல் இருந்து அது சனியுடைய சாத்திரம்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் மறைமுகமான நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணாலும் அதுக்கான வளர்ச்சி இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியானவங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன உட்பூசல்கள் கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் வழுகிறா பேசிய மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டம். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. மேஷ மிதன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ல் தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் மறைமுகமான வருமானங்களாக தான் இருக்கும் வழியாக கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதன லக்னமாக இருந்து சனி தசாபதி அந்த 8ஆம் தேதி 9 போதே கொஞ்சம் அப்பாட்ட பேசும்போதோ பழகும்போதோ வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களும் கொஞ்சம் கவனம் தேவை.
மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார். ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் தாயார் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான் மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி அந்த கேது வந்து நாளில் இருக்கும்போது தாயார் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் வந்து நம்மளை ஊன் பண்ணுற மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஏன்னா வந்து அது வந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை மனசு நோகரமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கார். ஸோ ஐந்தாம் தேதி ஆளுக்கு வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு பெரும் பணம் கையாளுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் சின்ன அவமானம் வருமோ ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மறுபடியும் இருங்க, எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைய பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா உழைப்பு மற்றும் அதிர்ஷ்டம். ஸோ ரெண்டுமே வேறு வேறு என்ன வேறு வேறு கிடையாது. ஸோ ஒரு உழைப்பை வந்து கண்டினியூ ஆகும்போது அது ப்ராக்டிஸ் ஆகும். அது ப்ராக்டிஸ் ஆகும்போது அது நாளைக்கு வந்து நமக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஏன்னா வந்து அந்த உழைப்பும் சரி அதிர்ஷ்டமும் சரி எப்போதுமே வந்து ஒன்றாக பயணிக்கிறதே கிடையாது. ஒரு காலகட்டம் முறை வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த உழைப்பு வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். அதுக்கு சின்ன உதாரணமாக சொல்லணும்னா கடிகாரத்தை சொல்லுவாருங்க. ஸோ கடிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முள்ளுங்கிற ஒரு உழைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதிர்ஷ்டங்கிற ஒரு முள்ளும் உழைப்புங்கிற ஒரு முள்ளும் ஒன்றோட ஒன்று அப்படி டச் ஆகும்போது ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக மாறி பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒரு தசாபுத்தி அந்தரங்களில் வந்து நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றத விட உட்காந்து நம்மளே யோசிக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் மேலே வர முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் காரணங்கிறதும் முதல்ல உணரணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஸோ எல்லாமே வந்து நம்மகிட்ட தான். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய நெருக்கடிகளுக்கு உருவானேன். ஸோ நிறைய ஒரு நெருக்கடி நிறைய லாஸஸ் இதெல்லாம் வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். இதுக்கு காரணம் யார் அவங்க இவங்கன்னு நான் குறை சொல்ல விரும்பல. என்னுடைய சில டெசிஷன்ஸ் என்னுடைய சில விஷயங்கள் தான் அதுக்கு காரணம். அதனால் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம கரெக்டாக இல்லையாங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணாலே போதும். டெய்லி நம்ம என்ன பண்ணுறோன்றதை வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு வாங்க. ஸோ எழுதிட்டு வரும்போது நமது குறைகள் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ எழுதிட்டு கட்ட 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 நீ என்ன எழுதி என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் யார்ட்ட என்னென்ன பேசணும்போது ரெண்டு விஷயம் தெரிய வரும். ஒன்று வந்து நம்ம தவறுகளை கண்டிப்பாக அதனால் திருத்திக்க முடியும். ஸோ எங்கே லூஸ் டாக் வரும், எங்கே வந்து நம்ம வந்து தவறாக நடந்துடுறோம், எங்கே வந்து யார் எப்படி ரியாக்ட் ஆகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளே ரீகேப் பண்ணி ஓட்டும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் வர முடியும். அதே நேரத்தில் வந்து மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மற்றவனை வந்து நீங்கள் கஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸிங்காக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே வந்து அந்த அனலைசிங் பவர்ன்றது வந்து அதனால் வந்துடும். சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னே வந்து கிரகிப்பாங்க. ஸோ இவன் இதுக்கு தான் வந்திருக்கான காரணம் அந்த அனுபவம். சரி, ஒரு 10,000 பேர் இப்போ நாங்கள் வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 40-50 பேர் பார்க்கும்போது அவன் பார்க்குற பார்வையிலே வந்து மனதின் ஓட்டத்தை வந்து எங்களால் கணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பழக்கம் வரணும். ஸோ அதனால் உழைப்புங்கிறதும் நமக்கு அது ப்ராக்டிஸிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ எந்த ஒரு துறையில் இருந்தாலும் ஒரு 10,000 மணி நேரம் நீங்கள் வந்து அதில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து கிங் ஆகிடலாம் அப்படிங்கிறது. 10,000 மணிங்க ஒரு 1,000 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே பெரிய கிங் தான். பட் 10,000 மணி நேரம் தான் அதில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சின்ன உதாரணம் போது வாரியார் சாமிகள். ஸோ வாரியார் சாமிகள்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, ஏன் சாமி ஊர் ஊராக கோயில் ஊராக போயிட்டு பாட்டு பாரிய பூவாவுக்கு என்ன பண்ணுற சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குற அப்படி. ஸோ அவர் சொன்னாரான், எம்பெருமான் முருகனுடைய கருணையால் எனக்கு வந்து ஒரு 10,000 பாட்டு தெரியும் சரிங்களா. அந்த 10,000 பாட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து முருகன் வந்து எனக்கு சோறு போட்டுருவான் அப்படின்னு சொன்னாரான். ஸோ அவரோட உழைப்புங்கிறது அந்த 10,000 பாடல்கள். சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா வந்து நீ படி 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 அந்த பாடல்களை வந்து மனப்பாடம் பண்ணு மனப்படம் பண்ணுன்னு சொல்லி அந்த பாடல்களை வந்து அவர் அனுபவித்து அவர் வந்து படிக்க படிக்க நாளைக்கு வந்து அவருக்கு வந்து அதுவே தொழிலாக மாறி அவருக்கு வந்து சாகுறவரை வந்து அவர் அழியா புகழையும் வாரியார் சுவாமிகளுக்கு வந்து அந்த பழக்கமும் அந்த பாடல்களும் வந்து அவர் கடைசி வரை சோறு போட்டுங்கிறதா உண்மை. நம்மளும் ஏதாவது ஒரு துறையில் வரணும்னா அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு 10,000 மணி நேரம் ஒரு விஷயம் உள்ளே எடுத்து ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் கிங் ஆக முடியும். ஸோ இன்றைக்கி சாதித்தவங்க யாராக வேணா இருக்கட்டும் அவங்களாம் வந்து அது பின்னாடி ஒரு வெறியாக போய் என்ன தான் இருக்குன்னு சொல்லி போய் உள்ளே இறங்கி பார்த்து அதை வெற்றி கண்டவங்க தான் உண்மையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால் ஏதாச்சும் வாய்ப்பு வந்து நீங்கள் டக்குன்னு மேலே போனாலும் இந்த அனுபவங்களும்
இந்த விஷயம் ப்ராக்டிஸும் இல்லைன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி விழுந்தவங்களும் நிறைய பேர். அதனால் நீங்கள் விழக்கூடாதுன்னா இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸிங் ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் மாஸ்டர் ஆகணுங்கிற வந்து வைராகியத்தை விடுறாங்க. கண்டிப்பாக இந்த உழைப்பு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக ஃப்யூச்சரில் மாறும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.